வணக்கம் நேர்களே. இன்றைய நாளிலும் அரசியல் சாணக்கிய பகுதியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். குறிப்பாக ஸ்ரீலங்காவின் நாளாந்த நாட்டு நடப்பை இந்த தொகுப்பில் தந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய நாளிலும் பேசுவதற்கு பல விடயங்கள் இருக்கின்றன. எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் தேங்கி கிடக்கிறது பெட்ரோல். கடந்த காலங்களை பொறுத்தவரையில் எரிபொருளை பெறுவதற்கு கிலோமீட்டர் கணக்கில் வரிசை யுகம் ஸ்ரீலங்காவில் காணப்பட்டது ஒவ்வொரு பெட்ரோல் செட்டிலும். அது தற்பொழுது மாற்றியமைக்கப்பட்டு பெட்ரோல் நிலையங்களில் இந்த எரிபொருளானது தேங்கி கிடப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. நாளொன்றிற்கு 25 எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு பெட்ரோல் விநியோகிக்கூடிய இயலுமை பெட்ரோலிய கூட்டு ஸ்தாபனத்திற்கு உள்ள போதும் எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் கொள்வனவு செய்வதற்கு பின்னடிக்கின்றன என்று இலங்கை பெட்ரோலிய கூட்டு ஸ்தாபனத்தின் வடபிராந்திய கிளையினர் தெரிவித்திருக்கிறார்கள். QR கோட் முறைமைக்கு அமைவாக எரிபொருள் வழங்கலை மேற்கொள்ளாத 12 எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கான விநியோகம் இலங்கை பெட்ரோலிய கூட்டு ஸ்தாபனத்தினால் நிறுத்தப்பட்டிருக்கிறது. அந்த 12 எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்குள் வடக்கில் எந்த ஒரு எரிபொருள் நிரப்பு நிலையமும் உள்ளடங்கவில்லை. நாளொன்றிற்கு 25 எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கான பெட்ரோல் விநியோகிக்க முடியுமாக இருக்கின்ற போதும் எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் கொள்வனவில் ஆர்வம் செலுத்தவில்லை. ஏனென்று சொன்னால் ஒரு மோட்டார் பைக், அதாவது குறித்த ஒரு வாகனம் 4 லிட்டரை தான் பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே அதன் மூலமாக இந்த விற்பனை குறைந்துள்ளமையினால் எரிபொருள் நிரப்பு நிலைய உரிமையாளர்கள் இதனை தவிர்த்திருப்பதாக தகவல் வெளியாக இருக்கின்றது. அதேபோன்று ஸ்ரீலங்காவிற்கு எரிபொருளை வழங்க ஆஸ்திரேலியா முக்கியமான நடவடிக்கை ஒன்றை எடுத்திருக்கிறது. ஸ்ரீலங்காவின் கடற்படை மற்றும் வான்படைகளுக்கான எரிபொருளை வழங்குவதற்கு இந்தியாவுடன் இணைந்து நடவடிக்கை எடுத்து வருவதாக ஆஸ்திரேலியா தெரிவித்திருக்கிறது. இந்தியாவுடன் இணைந்து ஸ்ரீலங்காவின் கடற்படை மற்றும் வான்படைக்கான எரிபொருள் உதவிக்காக செயலாற்றுவது நாடு கடந்த குற்றங்களுக்கு எதிரான நீண்டகால ஒத்துழைப்பை தொடர உதவும் என கொழும்பிலுள்ள ஆஸ்திரேலிய உயர்ஸ்தானிகர் ஆலயம் தெரிவித்திருக்கிறது. கொழும்பிலுள்ள ஆஸ்திரேலிய உயர்ஸ்தானிகர் ஆலயம் ட்விட்டர் பதிவொன்றின் மூலம் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கிறதாக. இதுவரை காலமும் ஆஸ்திரேலியாவிடமிருந்து இந்த எரிபொருள் தொடர்பிலான எந்த ஒரு உதவிகளும் கிடைக்காத நிலையில் தற்பொழுது இது தொடர்பில் பேச ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோன்று நாட்டின் ஸ்திரமற்ற தன்மைக்கு காரணம் இவர்கள்தான் என்று முக்கியமாக உத்திய கவர்மெண்ட் ஒரு அறிக்கை ஒன்றை விட்டிருக்கின்றார். நாட்டில் கடந்த மே 9 முதல் ஜூலை 12 வரை நடந்த வன்முறைகள் தொடர்பான விசாரணைகளை நடத்துவதற்காக உடனடியாக அதிபர் ஆணைக்குழுவை நியமிக்குமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் உத்திய கமன்பில்லர் ரணில் விக்ரமசிங்கவிடம் கோரிக்கை விடுத்திருக்கிறார். கொழும்பில் நடந்த செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் பொழுதுதான் அவர் இதனை தெரிவித்திருக்கிறார். அதிபர் ஆணைக்குழு நியமிக்கப்படுமாயின் வன்முறைகளுக்கு பொறுப்பானவர்கள் தொடர்பில் சாட்சியங்களுடன் தகவல்களை வழங்க தான் தயார் என்று தெரிவித்திருக்கிறார். ஆகவே இருட்டில் இருக்கக்கூடிய சம்பவங்கள் பல அம்பலமாவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. இதேபோன்றுதான் உயிர்த்த ஞாயிறு தின ஜனாதிபதி ஆணைக்குழு நியமிக்கப்பட்டது. அது தொடர்பான பேச்சுக்கள் தற்பொழுது நாடளாவிய ரீதியில் இருக்கின்றனவா என்றால் அது கேள்விக்குறியில் தான் இருக்கிறது. அதேபோன்று ஏடிஎம் அட்டை குறித்து முக்கியமான அறிவிப்பு வெளியாக இருக்கிறது. கொழும்பில் உள்ள பிரதான வங்கியின் ஏடிஎம் அட்டையில் பணம் பெற முயற்சிக்கும் நபர்கள் கடும் நெருக்கடிக்குள்ளாவதாக தெரிய வந்திருக்கிறது. ஏடிஎம் அட்டையில் பணம் பெற முயற்சித்து பாதிக்கப்பட்ட நபர் வெளியிட்ட தகவலுக்கு அமையத்தான் இந்த விடயம் தெரிய வந்திருக்கிறது. குறித்த நபர் கடந்த வெள்ளிக்கிழமை புறக்கோட்டை ரயில் நிலையத்திற்கு அருகில் உள்ள ஏடிஎம் இயந்திரத்தில் பணம் பெற சென்ற நிலையில் அவரது அட்டையை உட்செலுத்தியவுடன் மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. எனினும் சிறிது நிமிடங்களிலேயே ஜெனரேட்டர் இயங்கி ஏடிஎம் இயந்திரம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. எனினும் அட்டையை உள்ளே சிக்கிக் கொண்டிருக்கிறது. உரிய வங்கிக்கு அழைப்பை ஏற்படுத்தி சம்பவம் தொடர்பில் தெரியப்படுத்தியுள்ளார். எனினும் அந்த அட்டையை பெற 5 நாட்களாகும் என்று வங்கி தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக பல்வேறுபட்ட அசௌகரியங்களுக்கு அவர் முகம் கொடுத்திருக்கிறார். குறிப்பாக நாடளாவிய ரீதியில் நீண்ட நேர மின்வெட்டெல்லாம் அமுல்படுத்தப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக மக்கள் தங்களுடைய வங்கி கணக்குகளை, அதாவது ஏடிஎம் மிஷின்கள் அல்லது மிஷின்கள் மூலமாக கேஷ் டிபாசிட் எல்லாம் மிஷின்கள் மூலமாக மேற்கொள்வதை தவிர்த்து தற்பொழுது நேரடியாக வங்கி கிளைகளின் மூலமாக ஆரம்பிப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக தென்னிலங்கை ஊடகங்கள் தெரிவித்திருக்கிறேன். ஆகவே மக்கள் ஏடிஎம் அட்டை தொடர்பிலும் கவனம் செலுத்த வேண்டும் என்கிற விடயத்தை கூறி நானும் காணொலியிலிருந்து விடைபெற்று செல்லப் போகிறேன். இதுவரை நேரமும் இவைதான் இன்றைய நாளிற்கான முக்கியமான செய்திகளாக இருக்கின்றன. இவை தவிர ஏனைய பிரதான செய்திகளை எங்களுடைய இரவு நேர செய்திகளில் எதிர்பாருங்கள். நன்றி, வணக்கம்.